இந்த ஹசத் இருக்கு பாருங்க, உலகத்தில் முதல் தோன்றிய பாவமே ஹசத் தான். முதல் தோன்றிய சூஃபியாக்கள் சொல்றாங்க, இந்த இபிலீஸ் வந்து ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய மறுத்தான். فسجدل ملائكه كلهم اجمعون الا ابليس ابا واستكبر وكان من الكافرين او مرضت انا அந்த سجود ادم عليه السلام அவர்களுக்கெல்லாம் ادم عليه السلام அவர்களை அல்லாஹ் கிபிலாவாக ஆக்கி அவர்களுடைய நெற்றியிலே நூரே முஹம்மதியாவை வைத்திருந்தான். இது தசவுப் சம்பந்தமான விளக்கம், அது அந்த இடங்களிலே பேசப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இங்கே நாம் சொல்ல வந்தது என்ன என்று கேட்டால், இவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தருதலையாக ஆனான், லயீனாக மல்லவுனாக சபிக்கப்பட்டவனாக ஆனதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை பற்றி சூஃபியாக்கள் சொல்லும் பொழுது, இவன் ஆயிரம் வருஷத்துக்கு மேல வணங்கி இருக்கிற அதெல்லாம் உண்மைதான், ஆனா ஒரு நாள் கூட அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னது இல்லையாம். இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு ஏன் சொல்ல இல்லை தெரியுமா? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹு தாலா அவன் வந்து மஹமூத், அந்த இடத்துல ஹம்து இருக்கு, அல்லாஹ் மஹமூத் அப்படிதான் வச்சிருக்கான். தன்னுடைய பேர் இஸ்மி மஹமூத். அவனுடைய திருத்தூதராக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத், அதிலேயும் ஹம்து இருக்கிறது. நமக்கு என்ன பேர் தெரியுமா? ஹாமித், அதிலேயும் ஹம்து இருக்கிறது. இந்த ஹம்தை மூன்று இடங்களிலும் அல்லாஹ் இணைக்கிறான். அல்லாஹ் ரசூல் இந்த உம்மா, இப்படி ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த ஹம்தின் மூலமாக. இது அவனுக்கு ஒரு பெரிய பொறாமை ஏற்படுத்தியது, அந்த இபிலீஸுக்கு மிகப்பெரிய ஹசதை ஏற்படுத்தி, என்னடா இது இவ்வளவு பெரிய பேர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவங்களுக்கு முஹம்மது ஆக்கி வச்சிருக்கிறான், அவன் மஹமூதா இருக்கட்டும், அதுல பிரச்சனை இல்லை அவனுக்கு, அல்லாஹ் மஹமூத் அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுடைய இறுதி திருத்தூதராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை கொடுத்ததும், நமக்கு ஹாமித் புகழக்கூடியவர்கள், மஹமூத் அல்லாஹ் புகழப்படுபவன் என்று இந்த பெயர்கள் வருகிறது இல்லையா, இந்த கடைசி இரண்டு முஹம்மதும் ஹாமிதும் அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. நமக்கு ஆய பல்லாயிரக்கணக்கான வருஷம் வணங்கிட்டு இருக்கிறோம், நமக்கே அப்படி ஒரு பேர் இல்லை, அவருக்கும் அவங்களுக்கும் இப்படி ஒரு பேரை கொடுத்து வச்சிருக்கிறானே என்ற ஹசது முதலாவதாக வந்ததினுடைய விளைவுதான் அவன் சுஜூது செய்ய மறுத்தான். எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹசதும் பொறாமையும் வந்து விடுகிறதோ, அவர்கள் எல்லாம் மல்ஊன்களாக அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்களாக ஆகி விடுகிறார்கள் என்பதற்கு இது சான்று. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடியவர்கள், அவர்களுடைய மஜ்லிஸை கொண்டாடக்கூடியவர்கள் ஹாமிதுகளாக இருக்கிறார்கள். அவர்களா ஹாமிதூன், அவர்களெல்லாம் பொருத்தமானவர்கள், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். யாரெல்லாம் இதை தவறு என்கிறார்களோ, பிழை என்கிறார்களோ, இது சம்பந்தமாக பிழை என்று ஃபத்வாக்கள் கொடுக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இப்லீஸினுடைய வாரிசுகள் என்பதையும் நாம் விளங்கிக் கொண்டு, சங்கையான பெருமக்களே, இப்படி ஒரு வாய்ப்பை தந்த வல்லவனாம் அல்லாவிற்கு நாம் காலமெல்லாம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்.